தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசித்த ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஐகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாது மாறுபட்சி. வாழ்க்கையில் வெற்றியை, அதாவது வெற்றியை பறிப்பதற்கு, வெற்றி கனியை பறிப்பதற்கு ஒரு சில பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை, வெற்றிக்கான உந்து சக்தியை கொடுக்கிறது என்று சொல்ல முடியும். பணக்காரர் மக்களிடம், கோடீஸ்வர மக்களிடம் ஒரு 5 பழக்கங்கள் இருக்கின்றன. இந்த பழக்கத்தை நம்ம எல்லாருமே பின்பற்றும் போது ஒரு 5-10 வருடங்களுக்குள்ளாக நாமும் பணக்கார நிலைக்கு சென்று விடுவோம். இப்போ அந்த முயற்சி, அந்த லட்சியம், அந்த எண்ணம், அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நினைவுகளாக இருக்க வேண்டும், மனதில் பதிந்துவிட வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய அலுவலக மேஜையை அல்லது இல்லத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அமர்ந்து ஒர்க் பண்ணுற அந்த மேஜை, நாற்காலி, அந்த டேபிள் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். குப்பைகளாக இருக்கக்கூடாது. தேவையில்லாத பொருள்கள் எல்லாமே நம்ம வந்து அந்த நம்முடைய மேஜைக்குள்ள, நாற்காலியில், அந்த செல்ஃபில் உள்ளே வச்சுருப்போம். இப்போ அந்த குப்பைகளை நம்ம வந்து வெளியேற்றும் பொழுது நம்ம வந்து வெற்றியாளர். இது பணக்கார மனிதரிடம் கண்டிப்பாக இருக்கும், கோடீஸ்வர மனிதரிடம் கண்டிப்பாக இருக்கும். இந்த குப்பை என்பது சொல்வது ஒரு தொழில் சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய டேபிள் இருக்கக்கூடிய ஃபைல்கள் கூட, அந்த வேலை முடிந்தால் அதை வந்து அடுத்த நிலைக்கு மாற்றி வைக்க வேண்டும், அதாவது அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இது தொழில் சார்ந்த நிகழ்வுலையும் அந்த விஷயத்தை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஒரு வேலையை தழுங்க வைப்பதற்கும் தள்ளி போடுவதற்கும் அந்த நம்ம அரசு நாற்காலில் சொல்லுவோம், ஃபைல் அந்த டேபிள்லையாக தான் இருக்குங்க, அடுத்த ஃபைல், அடுத்த டேபிளுக்கு அந்த ஃபைல் நகரலைங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்குரிய வேலையை செஞ்சால் தான் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லஞ்சம் கொடுத்தா தான் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுபோல் அந்த அந்த கோப்புகளை நகர்த்தாமல் இருக்கக்கூடாது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், எக்காரணம் கொண்டும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளார் நாம் வாகனம் ஓட்டுவதில்லை என்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். 2-வீலர் கூட, 2-சக்கர வாகனத்தை கூட நம்ம ஓட்டக்கூடாது. அதுக்குரிய நபர் நம்மிடம் இருக்க வேண்டும். 4-சக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடாது. நீங்கள் முதலில் ஒரு லட்சியத்தை வையுங்கள், 4-சக்கர வாகனத்தை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளாக, ஒரு 5 வருடத்திற்குள்ளாக அல்லது 2 வருடத்திற்குள்ளாக உங்களுடைய தகுதி நிலையை பொறுத்து அதிகபட்சமாக 5-10 வருடங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அந்த நிலைக்கு நீங்கள் நிச்சயமாக உயர்ந்து விடுவீர்கள். இதெல்லாமே பணக்காரர்களுடைய பழக்க வழக்கங்கள். இப்போ பணக்காரர்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் எடுக்கும் பொழுது நாமும் வந்து பணக்கார நிலைக்கு சென்று விடுவோம் கண்டிப்பாக. அடுத்த விஷயமாக நம்ம வந்து நடு ரோட்டில் நம்ம வந்து சண்டை போடுற விஷயம், வாக்குவாதம் பண்ணுற விஷயம், விவாதம் செய்கிற விஷயம் இருக்கக்கூடாது. எந்த விஷயங்களாக நீங்கள் வந்து நாகரிகமாக, நாசுக்காக சுட்டி காட்டி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு பொது வெளியில் நடு ரோட்டில் உன்னால் செய்ய முடியல அந்த வேலை, நான் செஞ்சிருவேன் தெரியுமா, நான் எத்தனை வேலையை பார்த்துருக்கேன் தெரியுமா, நான் அந்த காலத்து இந்த வேலை செஞ்சவன் தான் தெரியும், இப்படி மாதிரி சொல்லி காட்டுகிற நிகழ்வு, வாக்குவாதம் செய்கிற நிகழ்வு நிச்சயமாக இருக்கக்கூடாது. இது பணக்காரத்தன்மைக்கு, பணக்காரராக நம்ம ஒரு படி உயர்வதற்கு தடைகளை கொடுக்குற விஷயம். அதே போல் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரச்சனையை கண்டு பயப்படுறது, நாளைக்கு அந்த வேலை முடியணும், இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம பணத்தை கட்டணும், நாளைக்குள்ள மெட்டீரியல் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, வந்துருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே பயந்துட்டுருக்கிற விஷயம், அந்த பயந்துட்டுருக்கிற விஷயத்தை நம்ம வந்து தூக்கி எரிந்து விட வேண்டும் என்று தான் சொல்லுவேன். அதாவது பிரச்சனையை கண்டு நம்ம வந்து பயப்படுற விஷயம், அது எந்த விஷயமாக இருந்தாலும் பிரச்சனையை கண்டு பயப்படுறத விட்டொழிக்கணும். இப்போ அவங்க அப்படி பேசிடுவாங்க, இவங்க இப்படி பேசிடுவாங்க, நம்ம இதை சொன்னோம்னா அவங்க வந்து தவறாக நினச்சிக்குவாங்க. இப்போ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம வந்து சொல்லித்தான் தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நீங்கள் இருக்க வேண்டும். தகாத வார்த்தைகளை பேசாமல்
நியாயமாக சரியாக எப்படி நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம அந்த இடத்துல சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட வேண்டும். அடுத்ததாக வந்து நீங்கள் ஒரு அலுவலகத்தில் நீங்கள் தான் தலைமை அதிகாரியாக இருக்கிறீங்க, நீங்கள் வெளியே கிளம்புறீங்க அல்லது இல்லத்திலேருந்து வெளியே கிளம்புறீங்க, இந்த பூட்டை இழுத்து பார்க்குற விஷயம் எப்பவுமே இருக்கக்கூடாது. அந்த இழுத்து பார்க்குற விஷயம் என்பது பூட்டை இழுத்து பார்ப்பதற்காக நான் சொல்லவில்லை. யார் அந்த பழக்கத்தில் இருக்கிறார்களோ அடுத்தவர்களை நம்பாத இருக்கக்கூடிய மனிதர்களாக பார்க்க முடியும். இது உளவியல் ரீதியாக மற்றவர்களை நம்பாத மனிதர்கள் தான் அந்த பூட்டை இழுக்கிற செயல்களையும் செய்வார்கள். திரும்ப வீடை பூட்டிட்டவான்னு சொல்லிட்டு கதவுக்கு காமன் சோருக்கு வெளியே போயிட்டு திரும்ப வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாமே அடுத்தவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்காத மனிதர்கள். இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கீழே பொறுப்பான மனிதர்களை நீங்கள் வந்து அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும். அழகு பார்ப்பது என்பது நீங்கள் அந்த இடத்துல நீங்களே செய்து கொண்டு திரும்ப திரும்ப ஒரு வேலையை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அதே இடத்துல தான் இருக்க வேண்டும். ஒரு அடுத்த நிலைக்கு அடுத்த படிக்கு நீங்கள் செல்வது என்பது கடினம். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஒரு 5 விஷயங்கள். அதே போல் காத்து கொண்டிருப்பது, ஒரு விஷயத்துக்கு நம்ம காத்து கொண்டிருப்பது, அதாவது ஒரு தோல்வி ஆகிவிட்டது. தோல்வி என்பது அனைவருக்குமே பொதுவான விஷயம்தான், அனைவருக்குமே ஏற்படக்கூடிய விஷயம் தான். தோல்வியில் தான் நம்ம வந்து வெற்றியை காண முடியும். இப்போ தோல்விகள் என்பது இல்லை என்று சொன்னால் அந்த வெற்றி என்கிற ஒரு கனியை நம்ம சுவைக்க முடியாது. இப்போ இன்றைக்கி விளையாட்டு வீரர்கள் கூட தோல்வி அடையாத விளையாட்டு வீரர்கள் கிடையாது. தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய மக்கள் கூட எந்த நேரத்திலும் எதிர்கால அதாவது முன்காலத்தில் சென்ற காலத்தில் அவங்கள் வந்து தோல்வியாளர்கள் தான், நேரடியாக வெற்றி பெற்ற மனிதர்கள் கிடையாது. ஆக ஒரு தோல்வி அடைந்து விட்டோம், ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சிட்டோம், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையிலே நம்ம வந்து காத்து கொண்டிருப்பது மிக மிக தவறு. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நகர வேண்டும். அப்படி நகரும் பொழுது தான் அந்த வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த 5 விஷயங்கள், நீங்கள் 5 விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு வாழ்நாளில் ஒரு லட்சியமாக நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி என்பது தெரியும். நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும், டேபிள் சுத்தமாக இருக்கணுங்க முதல் விஷயம். நடு சாலைகளில் அதாவது நடு ரோட்டில் சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் செய்யக்கூடாது. ஒரு பிரச்சனைக்காக ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க, அங்கே வந்து ஒரு எதிர்மாறாத சம்பவங்கள் நடந்தால் அவரிடம் சண்டை போட்டுக் கொள்வது, நீ இப்படி தான் வண்டி ஓட்டுவியா அப்படின்னு அந்த வாக்குவாதம் செய்வது என்பது கூடாது. 2. 3வது விஷயம், பூட்டை இழுத்து பார்ப்பது, அதே போல் பிரச்சனையை கண்டு பயப்படுவது, அதே போல் காத்து கொண்டிருப்பது. இந்த மாதிரி இந்த ஒரு 5 விஷயங்களை நீங்கள் வந்து விடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பதும் பணக்கார கோடீஸ்வர நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிற நிகழ்வும் நடக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக நடக்காது. தற்போது நீங்கள் எப்படி இருப்பீர்களோ அதே போல தான் நீங்கள் இருப்பீர்கள். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு, தன்னம்பிக்கை சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.